அனைவருக்கும் வணக்கம். இதே நாள், அதாவது கடந்த 2 ஆண்டுகள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, February 14, 2019 புல்வாமாவில் எவ்வளோ பெரிய ஒரு அட்டாக் நடந்ததுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம நார்மலாக வீட்டில் இருந்துட்டு நம்ம ஒர்க்கை பார்க்குறது, ஆஃபீஸில் இருந்து ஒர்க்கை பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சி பூர்வமான தகவல் வந்து ஆக்சுவலாக எல்லார் தலையிலுமே விழுந்ததுன்றத சொல்லலாம். கிட்டத்தட்ட 40 soldiers வந்து இறந்துருந்தாங்க. நம்ம நாட்டுக்காக அத்தனை பேர் வந்து அங்கே பார்டரில் வந்து சண்டை போட்டு பாதுகாத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு எந்த நேரம் எது நடக்கும்னே தெரியாமல் அந்தளவுக்கு ஒரு ஈடுபாட்டுடன் வந்து தேசப்பற்றுடன் மெயினாக வந்து வேலை பார்க்கறதுனால தான் நம்ம தான் இங்கே வந்து சேஃப்டியாக இருக்க முடியுதுன்றது தான் எல்லாருக்குமே இது தெரியும். பட் ஆனாலும் நம்ம வந்து நார்மலாக நான் வந்து சொல்ல போனோன்னா, இந்த 2 ஆண்டுகள் முன்னாடி இந்த நடந்த சம்பவம் வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் மனதிலையும் ஒரு கண்டிப்பாக ஒரு சோகத்தை வர வைக்கும் தான் சொல்லணும். நிறையா பேர் மறந்துட்டு போயிருப்பாங்க. பட் ஆனாலும் அந்த விஷயம் வந்து அந்த நாள் வரும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள். நம்மளுக்காக வந்து உயிர் விட்டவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாரி அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு சொந்த பந்தங்கள் இருக்குது, இத்தனை விஷயங்கள் இருக்குது. இந்த சம்பவத்தை பார்த்து நிறைய உலக நாடுகள் வந்து ரொம்பவே அதிர்ச்சிக்கு உள்ளானாங்கன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் இது வந்து ஏன் பதிவு செய்யணும்னு நினச்சேன்னா, கண்டிப்பாக நம்ம நிறையா பேர் நம்ம வீட்டில் இருந்துட்டு வேலை பார்க்குறோம், ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறோம், இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து பத்திரமாக போயிட்டு வர்றதுன்றது உங்கள் கையில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரோட் சேஃப்டி அந்தமாரி ரூல்ஸை தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட உயிர் உங்கள் கையில் தான், கண்டிப்பாக உங்கள் சேஃப்டியை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்மளுக்காக பார்டரில் அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க, கொஞ்சம் அந்த பேட்ரியாட்டிசமாக நினச்சி பாருங்கள். ஜெய்ஹிந்த். ஸோ ஹலோ, இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த வீடியோ வந்து ஒரு ஆர்டிக்கலை பார்த்தோன்னே, இந்த டாப்பிக்கை பார்த்தோன்னே எனக்கு வந்து சரி, நம்ம இந்தமாரி டாபிக் தான் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணது இல்லையே, சரி பண்ணலாம். ஸோ நம்மளோட ஆடியன்ஸ் தானே, ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ டைட்டிலை பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ வேர்ல்டுலேயே வந்து செகண்ட் ஓல்டஸ்டான லூசைல் ரேண்டனை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அவங்களோட பாதைகள் அண்ட் இப்போ வரைக்கும் அவங்க என்ன கஷ்டத்தை தான் ஃபேஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்னும் உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்கன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்குன்ற நான் நம்புகிறேன். நம்ம தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ளே பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ரெபெல்லே கான்பர்ஸ் பண்ணி ஆலன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 117 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லூசைல் ரேண்டன்றவங்களுக்கு வந்து ஆகுது. அவங்க எப்போ பிறந்தாங்கன்றது பார்த்திங்கன்னா February 11, 1904 வந்து பிறந்தாங்க. மோர் தேன் அ சென்ச்சுரி வந்து அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பில் வந்து ஆக்சுவலாக பிறக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் செகண்ட் ஓல்டஸ்ட் லேடி ஆர் விமன் அப்படின்றத சொல்லலாம். ஸோ விமன்றத சொல்லலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேன் டெனாக்கா அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 118 வயசாகுது. January 2 வந்து அவங்க பிறந்திருந்தாங்க. ஸோ ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தான் கிடையாது, இன்னும் 1 வருஷம்தான். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ வந்து இவங்களோட ஸ்டோரியை வந்து எடுக்கிறதுக்கான காரணம் வந்து என்னன்றது கேட்டிங்கன்னா, அவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங் அண்ட் ஆச்சரியமாக இருந்தது. இதுமாரி நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஸோ அதுமாரி பிறக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிறந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது வயசு இருக்கும். ஸோ ஒரு 16-17 வயசு இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு கரெக்டாக ஒரு 100 வருஷம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் ஃப்ளூன்றது இருக்கும். ஸோ ஸ்பானிஷ் ஃப்ளூன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான ஃப்ளூன்னு தான் சொல்லணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உலகத்தில் வந்து வந்திருக்குன்றதே சொல்லும். ஆல்மோஸ்ட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டை வந்து அதை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து எதனால் காஸ் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா H1N1ன்ற வைரஸ்னால் காஸ் ஆச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஞ்சரஸான வைரஸ் அண்ட் அதுக்கப்புறம் அதனால் உருவான டெத் ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 50 மில்லியன். ஸோ 1 மில்லியன் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கே தெரியும் 10 லேக்ஸ். ஸோ 50 மில்லியன்னா 5 கோடி பேர் எஸ்டிமேட்டடு தான், நான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், கரெக்டாக சொல்லலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 கோடி பேர் அதனால் ஸ்பானிஷ் ஃப்ளூனால் இறந்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நான் சொன்னல லூசைல் ரேண்டன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூனால் பாதிக்கப்பட்டவங்க தான். ஆனால் அதுலேருந்து மீண்டு வந்துட்டாங்க. இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூன்றது பார்த்திங்கன்னா ஒரு இப்போயாவது நம்மளுக்கு வந்து பெட் இருக்குது. ஸோ இப்போயே வந்து சில பெட்டுக்கு தான் தட்டுப்பாடு இருக்குது. ஆனால் இப்போ வந்து இந்த கேசஸ் தான் கம்மியானதுனால கோவிடுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு தட்டுப்பாடு இல்லை.
ஆனால் அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ வர காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா பெட்டுன்றது ஒரு 100 பெட் அரேஞ்ச் பண்ணி வச்சா 200 கேஸ், 200 10,000 கேஸ் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா படுத்து படுக்க வைக்க வந்து அவுட் பேஷண்ட் வார்டுன்னு தனியாக இருக்கும்ல, ஸோ அது கூட வந்து இடமே இல்லைன்றது சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூன்றது எல்லாருக்குமே வந்துச்சு. அதுலேருந்து மீண்டு எழுந்து வந்தவங்கன்றது ரொம்பவே கம்மி. அதில் இவங்க ஒருத்தவங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. லைஃப்பில் வந்து இவங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 16 வயசில் இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கேரியர் வந்து ஆக்சுவலாக 1944 வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எதுவாக ஜாயின் பண்ணாங்கன்னா கேத்தோலிக் சர்ச்சில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஆக்சுவலி வந்து கேத்தோலிக் சர்ச்சில் வந்து ஒரு நன்னாக ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே நன்னா என்னன்னு தெரியும். ஸோ பிஷப் நன், ஸோ இவங்க வந்து சர்ச்சில் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுவாங்கன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேத்தோலிக் சர்ச்சில் 1944 வந்து ஒரு நன்னாக ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு பிளைண்ட். அந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 117 ஏஜில் வந்து அவங்க வீல் சேரில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ மெயினாக நான் வந்து இவங்களை பற்றி பேசுறதுக்கு காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா January 16, 2021 அதாவது இந்த வருஷம் January 16th வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து கோவிட் வந்துருச்சு. கோவிட் வந்துருச்சா? ஸோ மோர் தேன் அ சென்ச்சுரி ஏற்கனவே ஸ்பானிஷ் ஃப்ளூ ஃபேஸ் பண்ணிட்டாங்க, இப்போ கோவிட் வந்துருச்சு. அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவில் பார்த்திங்கன்னா மெயினாக அவங்களோட பிக் பிரதர், ஸோ அவங்களோட எல்டர் பிரதரை வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க தவற விட்டாங்க. ஸோ எல்டர் பிரதர் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டார் ஸ்பானிஷ் ஃப்ளூனால். இவங்க வந்து லக்கிலி வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்கன்றதான் சொல்லணும். ஸோ கோவிட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் கேட்கலாம், ஸோ என்னடா ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததா, அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னா கேட்கலாம். January 16th வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணப்படுது. ஸோ January 16th வந்து கன்ஃபார்ம் ஆனோடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால் வந்து அவங்கள வீட்டிலேயே வச்சு ட்ரீட் பண்ணுறாங்க. அண்ட் சரௌண்டிங் ரெசிடென்ஸை தான் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை தனியாக ஒரு ஹோமில் வச்சு இவங்க வந்து ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா February 9th, 10th வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து க்யூர் ஆகிட்டாங்க. ஸோ க்யூர் ஆகிட்டு பார்த்திங்கன்னா February 11th இவங்க பர்த்டே 117 இயர்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து கோவிட் இன்ஃபெக்ட் ஆனோடனே வந்து என்ன சொன்னாங்கன்றது கேட்டிங்கன்னா ஆச்சரியப்பட்டுருவீங்க. ஸோ வந்து எனக்கு வந்து டெத்தை பார்த்து தான் எப்போயுமே பயம் இருந்தது கிடையாது. அண்ட் டெத்தை பார்த்து எனக்கு எப்போயுமே பயம் கிடையாது. இது எனக்கு டெத்து எப்போ வந்தாலும் பரவாயில்ல, நான் அதை ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஐ விஷ் டெத் வந்து இருந்திருந்தால் நான் என்னோடய அண்ணனோ என்னோடய தாத்தா பாட்டி என்ன அண்டு என்னோடய அம்மா அப்பாவை போய் பார்த்துருப்பேன் அப்படின்றது தான் சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்கன்றது தான் சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் வேவ் ஆஃப் இந்த ஒரு 100 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஒரு டிசீஸையும் அவங்க தாண்டி வந்துட்டாங்கன்றது தான் வந்து ஒரு மேஜரான ஒரு கம்பேக்னே சொல்லணும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த February 11th வந்து, ஸோ ஒரு 3 முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கேக் வெட்டி அண்டு இவங்க வீல் சேரில் உட்காந்து கேக் வெட்டி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஷப்னால் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்டு ஸோ இவங்க வந்து அனுப்பப்பட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான இது தான். ஸோ நான் வந்து இதை ஏன் சூஸ் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லணும்னு விரும்பினேன்னா, ஸோ ஷீ ஹேஸ் அ வில் டு லிவ். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வில் பவர் தான் காரணன்றதை நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எதுக்கும் பயப்படலை. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடவுள் வந்து அவரை வந்து வாழ வைக்கணுன்றது முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா ஜெராண்டாலஜி ரிசர்ச் குரூப்னு ஒன்று இருக்குங்க. ஸோ ஜெராண்டாலஜி ரிசர்ச் குரூப்னால் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓல்டேஜ் வந்து, அதாவது ஒரு மனுஷன் வந்து ஓல்டு ஆனோடனே எவ்வளோ நாள் வந்து வாழ்கிறான் அப்படின்றத கணக்கிடுற ஒரு ரிசர்ச் குரூப். அது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் வந்து இருக்குது ஜெராண்டாலஜி ரிசர்ச் குரூப். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 20 பேர் வந்து விமன்ஸ், விமன்ஸ் ஆர் த ஓல்டஸ்ட், ஃபர்ஸ்ட் 20 ஆர் விமன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஃபேசினேட்டிங்காக இருந்தாலும் சரி, அது வந்து உங்களோட விருப்பம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 20 ஃபஸ்ட் 20 விமன் தான். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட உடம்பை வந்து கண்டிப்பாக டேக் கேர் பண்ணிக்கோங்க. உங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம், அண்ட் உங்களோட பாடி அண்ட் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ மெயினாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்பிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரி வந்து நான் ஏன் சொன்னேன்னா உங்களோட மைண்டை வந்து நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ஸோ என்றைக்குமே ஒரு குட் தாட்ஸ் அண்டு ஒரு குட் கம்பேக் அண்ட் குட் தாட்ஸ் வந்து மற்றவங்களை பற்றி வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வளர்த்துக்கோங்க. ஸோ யார் யார்கிட்ட கூட தான் ரொம்ப பேசலையோ பேசுங்க, போய் பழகி. ஸோ இத்தனை விஷயங்கள் நீங்கள் வந்து எக்ஸ்போஷர் பண்ணி கற்றுக்கோங்க. அதாவது மைண்டை வந்து ஒரு நல்ல விதத்தில் வந்து செலவு பண்ணுங்கள். அண்டு யார் யாருக்கு தான் உங்களால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ண முடியுதோ ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லைனா தள்ளி போயிடுங்க. ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து நீங்கள் நல்லா மைண்டை வந்து ஹெல்த்தியாக வச்சுருந்தாலே நீங்கள் அவ்வளோ வாழலாம். இப்போ லூசிட் அண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஸோ மனசில் என்ன இருக்கோ அதுதான் வந்து சொற்களாலையும் வெளிப்படும், முகத்தாலையும் வெளிப்படும்ன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாதவன் நான். ஸோ எல்லாருக்குமே அது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மனசில் அழுக்கு இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும் மற்றவங்களுக்கு. நல்லது இருந்ததுன்னா அதுவும் நல்லா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களை மாற்றிக்கோங்க.
அண்ட் அதுக்கப்புறம் பாடி ஹெல்த்தியாக வைக்கிறதும் வந்து ஒரு உண்மையான ஒரு சரித்திரம் தான் சொல்லணும். கண்டிப்பாக அது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் தான். இப்போ இருக்கிற மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் பாடியை ஹெல்த்தியாக வச்சுருக்குன்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ணாமல் என்னென்னத்தையும் சாப்பிட்றோம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் மைண்ட் அண்ட் பாடி ஹெல்த்தியாக இருக்கணும். அண்ட் நல்ல தாட்ஸை வளர்த்துக்கோங்க. அண்ட் நல்ல மோட்டிவேஷனாக இருங்க. என்றைக்குமே உங்கள் கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஸ்டே அட் யுவர் பாயிண்ட். ஸோ கண்டிப்பாக வந்து என்றைக்காவது ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. அண்ட் இத்தனை வயசு வந்து நீங்கள் வந்து வாழ்வீங்கன்றதை நான் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து என்னோடய ஆசையும் இருக்கட்டும், சும்மா தான் கைஸ். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்ற நம்பரை பிடிச்சிருந்தா வந்து ஒரு தம்ஸ்அப் போட்டுருங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது நல்லா இருந்தது இந்த ஸ்டோரி வந்து நல்லா இருந்ததுன்னீங்கன்னா ஸோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கேட்டுக்கிறேன். திஸ் இஸ் ஜஸ்ட் அ டிஃப்ரெண்ட் ஜானர் தான் சொல்லணும் நம்ம சேனலில். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்ற நம்பரை. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆன் ஆப்ஷனுக்கு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபெல்லி கைஸ். ஷேர் டு எவ்ரிபடி. ஸோ Stay tuned until the next video. Bye.